அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே, இது உங்கள் பாலா காவலர் பயிற்சி மையம் திருவாரூர். நம்ம இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆறாம் வகுப்பு அறிவியலில் உள்ள முக்கியமான வினாக்கள் ஒரு 50 வினாக்களை பார்க்க போகிறோம். ஸோ ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐ கால்ஃபார் பார்த்தீங்கன்னா இன்னும் விரைவான நாட்களில் வரப்போகுது. ஸோ உங்களுடைய ப்ரிப்பரேஷனை ஸ்டார்ட் பண்ணுங்கள். போட்டிகள் மிக கடுமையாக இருக்குது. தொடர்ச்சியாக படிங்க, தன்னம்பிக்கையோடு படிங்க, உங்களால் வெற்றி பெற முடியும். பொறுமையாக படிங்க, கான்செப்ட் கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு படிங்க, மக்கப் பண்ண வேணாம். ஸ்கூல் புத்தகத்தங்களை வாங்கி படிங்க, நோட்ஸ் எடுங்க, டிஸ்கஷன் பண்ணுங்கள், டெஸ்ட் எழுதி பாருங்கள், கண்டிப்பாக வெற்றி பெறலாம். ஸோ ஃபஸ்ட்டு கேள்வி பாருங்கள், நிலவில் புயிர்ப்பு விசை புவியை போல் எத்தனை மடங்கு உள்ளது? ஸோ நிலாவில் புயிர்ப்பு விசை பூமியில் உள்ளதை போன்று எத்தனை மடங்கு இருக்குது அப்படின்னா, 1/6 இருக்குது. ஸோ நம்ம பூமியில் புயிர்ப்பு முடுக்கம் எவ்வளவு அப்படின்னா, 9.8 m/s². நிலாவில் 9.8 நம்ம 6 வகுத்தோம் அப்படின்னா 1.625 m/s² இருக்கும். ஸோ அதான் ஃபஸ்ட்டு கொஸ்டின், நிலவில் புயிர்ப்பு விசை பூமியை போல் எத்தனை மடங்கு உள்ளது அப்படின்னா, 1/6. அடுத்து பாருங்கள், பருமனின் எஸ்ஐ அலகு வால்யூம், வால்யூமோட எஸ்ஐ அலகு என்னென்னு பார்த்தோம் அப்படின்னா m³. ஸோ ஒரு க்யூப் இருக்குது, க்யூபோட வால்யூம் என்ன அப்படின்னா 3. ஸோ 3 தான் நம்ம வந்து ஸ்டாண்டர்ட் அலகு, சென்டிமீட்டர் மில்லிமீட்டரில் சொல்லக்கூடாது, 3. அடுத்து பாருங்கள், திரவத்தில் பருமனின் எஸ்ஐ அலகு. ஸோ நம்ம திரவத்தெல்லாம் நம்ம வந்து திரவத்தோட வால்யூமெல்லாம் எதில் அளப்போம் அப்படின்னா, லிட்டரில் அளப்போம் அல்லது cm³. ஸோ அது பார்த்துங்க, லிட்டர் அல்லது cm³, அதில் வந்து m³ சொல்லிவிடக்கூடாது. திரவத்தின் பருமனின் எஸ்ஐ அலகு லிட்டர் அல்லது cm³. அடுத்து பாருங்கள், தானியங்கு வாகனங்கள் ஆட்டோமேட்டிக் வெஹிக்கிள்ஸை அது கடக்கிற தொலைவை கணக்கிடுவதற்கு பயன்படுத்தப்படும் கருவி என்ன அப்படின்னா, ஓடோமீட்டர், நாட் எ ஸ்பீடோமீட்டர். ஓடோமீட்டர் இஸ் யூஸ்டு டு மெஷர் தி டிஸ்டன்ஸ். தானியங்கு வாகனங்கள் கடக்கிற தொலைவை கணக்கிடுறதுக்கு ஓடோமீட்டர் யூஸ் ஆகுது. அடுத்து பாருங்கள், மெட்ரிக் அலகுமுறை, நம்ம யூஸ் பண்ணுற இந்த மெட்ரிக் அலகுமுறை யாரால் கொண்டு வரப்பட்டது அப்படின்னா, பிரெஞ்சுக்காரர்கள் தான் அறிமுகப்படுத்தியிருக்காங்க. நம்ம தற்காலத்தில் நீளத்தை அளக்க தற்காலத்தில் பயன்படுத்தப்படும் அளவுகளை கண்டுபிடித்தது யார் அப்படின்னா, வில்லியம் பெட்வேல். அந்த ஸ்கேல் யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்களா, இந்த அளவை கண்டுபிடிச்சது யார் அப்படின்னா, வில்லியம் பெட்வேல். அது பாருங்கள், ஃப்ரான்ஸ் நாட்டோட தலைநகர் என்ன? ஃப்ரான்ஸ் நாட்டின் தலைநகர் பாரிஸ். அடுத்து பாருங்கள், எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கான அனைத்துலக நிறுவனம் இன்டர்நேஷ்னல், எடைகள் மற்றும் அளவீடுகளுக்கு உடைய அனைத்துலக நிறுவனம் எங்கே இருக்குது அப்படின்னா, இந்த ஃப்ரான்ஸில் தான் இருக்குது. அடுத்து பாருங்கள், மீட்டர் அளவுகோல் மாதிரிக்கு பயன்படுத்தப்பட்ட உலோகம், ஸோ மீட்டர் மெஷர்மெண்ட் பண்ணுறதுக்கு பயன்படுத்தப்பட்ட உலோகம் எது அப்படின்னா, பிளாட்டினம் இரிடியம் உலோக கலவையிலான கம்பி. ஸோ காம்போசிட் மெட்டீரியல், பிளாட்டினம் ப்ளஸ் இரிடியம் கலந்த உலோக கலவை தான் பயன்படுத்துகிறாங்க. அடுத்து பாருங்கள், தேசிய இயற்பியல் ஆய்வுக்கூடம் எங்கே உள்ளது? தேசிய இயற்பியல் ஆய்வுக்கூடகம் எங்கே இருக்குது அப்படின்னா, புதுடில்லியில் உள்ளது. அடுத்து பாருங்கள், நமது பூமி மேற்கிலிருந்து கிழக்காக தான் சுற்ற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு அனுமானித்தவர் யார் அப்படின்னா, ஆரியப்பட்டர். நம்ம பூமி எப்படி சுற்றுது அப்படின்னா, மேற்கிலிருந்து கிழக்காக சுற்றுது. இதனால தான் சூரியன் வந்து கிழக்கில் தோன்றி மேற்கில் மறைவது போன்று நமக்கு காட்சியளிக்கிறது. இயக்கத்தோட வகைகள் பாருங்கள், அலைவு இயக்கம் அப்படின்னா தனி ஊசல் போயிட்டு வர்றது. அடுத்தது தற்சுழற்சி இயக்கம் அப்படின்னா பம்பரம், தன்னைத்தானே சுற்றுறது தற்சுழற்சி இயக்கம். ஒரு பொருளோட வேகம் அப்படின்னா என்ன அப்படின்னா, அந்த பொருள் கடந்த தொலைவு, குறிப்பிட்ட காலத்தில் அந்த பொருள் கடந்த தொலைவு தான் வேகம், தொலைவு பை காலம் தான் வேகம். ஸோ நண்பர்களே, நம்முடைய பயிற்சி மையத்தில் தீரன் அதிகாரம் உங்கள் கையில் அப்படின்னு சொல்லிட்டு ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐக்கான டெஸ்ட் பேஜ் நம்ம வந்து கண்டக்ட் பண்ணுறோம். ஸோ மொத்த தேர்வுகள் பார்த்தீங்க அப்படின்னா 100, வினாக்கள் 10,000 மேற்பட்ட வினாக்கள். ஸோ நம்ம வந்து பார்ட்டாக புத்தகங்களை பிரித்து சப்ஜெக்ட் வைஸ், யூனிட் வைஸ், சைக்காலஜி டாபிக் வைஸ், அடுத்து பார்த்தோம்னா இங்கிலீஷ் கரண்ட் அஃபேர்ஸ் ஃபுல் டெஸ்ட் எல்லாமே உங்களுக்கு வந்து நம்ம வந்து டெஸ்ட்டில் வந்து கொடுக்குறோம் நண்பர்களே. மொத்த தேர்வுகள் 100 தேர்வுகள், ஆல்ரெடி 2 தேர்வுகள் முடிவடைந்துட்டு இருந்தாலும் நீங்கள் வந்து டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணலாம். ஸோ இந்த டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா, உங்களுக்கு பாலிட்டி மெட்டீரியல், ஹிஸ்ட்ரி, ஜியாகிரஃபி, பயாலஜி, 6th to 10th சயின்ஸு எல்லா மெட்டீரியலும் நம்ம வந்து உங்களுக்கு ப்ரொவைட் பண்ணுறோம். ஸோ இந்த மெட்டீரியலோட காஸ்ட்டு பார்த்தீங்க, அதாவது டெஸ்ட் பேஜோட காஸ்ட்டு பார்த்தீங்க அப்படின்னா டோட்டலாக 1000 ருபீஸ். நீங்கள் இந்த டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணோம் அப்படின்னா, இந்த நம்பருக்கு பே பண்ணி ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து அனுப்பிச்சிங்க அப்படின்னா, உங்களை தனியாக நம்ம ஒரு குரூப்பில் ஆட் பண்ணிவிடும். இந்த டெஸ்ட்டு சம்மந்தமான உங்களுக்கு ஏதாவது சந்தேகம் வந்துச்சு அப்படின்னா,
இந்த நம்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள், 9789440718. அடுத்து பாருங்கள், உசேன் போல்ட். ஸோ அவர் தான் நம்ம வந்து ரன்னிங்கில் டாப் மோஸ்ட். அந்த உசேன் போல்ட் 100 மீட்டர் வேகத்தை எவ்வளோ வினாடியில் கடந்தார் அப்படின்னா 9.58 செகண்டில் கடந்திருக்காப்புல, ஜஸ்ட்டு 9.58 செகண்ட். அடுத்து பாருங்கள், ரோபோட். ரோபோட் என்ற வார்த்தை எந்த மொழிச்சொல்? ரோபோட் என்ற வார்த்தை எப்படி பார்த்தீங்க அப்படின்னா செக்கோஸ்லோவியா அப்படிங்கிற லாங்குவேஜ்லேருந்து எடுத்திருக்காங்க. அடுத்து நம்ம பருப்பொருளுடைய 3 நிலைகள் தெரியும், திடப்பொருள், திரவப்பொருள், வாயுப்பொருள். ஸோ 4வது நிலை, 5வது நிலை அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிருக்காங்க. இந்த 4வது நிலை என்ன அப்படின்னா அதிக வெப்பப்படுத்தப்பட்ட காற்று, அதான் பிளாஸ்மா அப்படின்னு சொல்கிறாங்க. அதிக வெப்பப்படுத்தப்பட்ட காற்று தான் பிளாஸ்மா. அடுத்து பாருங்கள், பருப்பொருட்களின் 5வது நிலை என்ன அப்படின்னா போஸ் ஐன்ஸ்டீன் சுருக்கம், அதிகமாக குளிர்விக்கப்பட்ட பொருள். அதிகமாக வெப்பப்படுத்தப்பட்ட காற்று வந்து பிளாஸ்மா, அதிகமாக குளிர்விக்கப்பட்ட நிலை அதுதான் என்னன்னு பார்த்தீங்க அப்படின்னா போஸ் ஐன்ஸ்டீன் சுருக்கம். அடுத்து பாருங்கள், ஒரு துளி நீரில் எத்தனை துகள்கள் இருக்கும் அப்படின்னா 10^21. 10^21 அப்படின்னா அதில் எவ்வளோ வேல்யூ வருதோ அத்தனை துகள்கள் இருக்கும். அதே ஒரு பேனாவில் நம்ம வைக்கிற புள்ளியில் எவ்வளோ இருக்கும் அப்படின்னா 200,000 மூலக்கூறுகள் இருக்கும். ஒரு பென்னில் வைக்கிற ஒரு டாட்டு வந்து 2 லேக்ஸ் பார்ட்டிகல்ஸ் இருக்கும் அதில். அடுத்து பாருங்கள், மிகச்சிறிய பகுதி தான் அணு அப்படின்னு ஃபஸ்ட்டு கூறினது யார் அப்படின்னா டெமோக்ரட்டிஸ். ஸோ அணு பற்றிய கொள்கைகள் நிறையா பேரே சொல்லியிருப்பாங்க, உங்களுக்கு டால்டன் சொல்லியிருப்பார், நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. அதில் வந்து ஃபஸ்ட்டு மிகச்சிறிய பகுதி தான் அணு அப்படின்னு முதல் முதல்ல கூறியது டெமோக்ரட்டிஸ். அடுத்து பாருங்கள், தங்கத்தோட தூய்மைத்தன்மை. ஸோ தங்கத்தோட தூய்மைத்தன்மை எந்த அழகால் குறிப்பிடப்படுகிறது அப்படின்னா கேரட். ஸோ 24 கேரட் அப்படின்னா 100% கோல்டு. அடுத்து 22 கேரட் அப்படின்னா 91.6% வந்து கோல்டு. ஸோ நம்முடைய ஆபரணங்கள்லாம் என்ன வகை கேரட் அப்படின்னா 22 கேரட். ஸோ சில தங்கம் பார்த்தீங்கன்னா 18 கேரட் இருக்கும், அதில் 75% தான் உங்களுக்கு வந்து கோல்டு இருக்கும். தூய தங்கம் எத்தனை கேரட் அப்படின்னா 24 கேரட். அடுத்து பாருங்கள், இது ரொம்ப முக்கியமான கேள்வி, துணி துவைக்கும் எந்திரத்தில் பயன்படும் விசை. துணி துவைக்கும் எந்திரத்தில் பயன்படும் விசை மைய விளக்கு விசை. அடுத்து பாருங்கள், எந்த முறையில் நீரில் உள்ள மாசுகள் சுத்தம் செய்யப்படுகிறது. ஸோ எந்த முறையில் நீரில் உள்ள மாசுகள்லாம் சுத்தம் செய்யப்படுகிறது அப்படின்னா எதிர் சவுடு பரவல். ஸோ சொல்லுவாங்க ஆர்ஓ வாட்டர். அப்போ ஆர்ஓனா என்ன? ரிவர்ஸ் ஆஸ்மோசிஸ், எதிர் சவுடு பரவல். அடுத்து பாருங்கள், ஆணிவேர் தொகுப்பிற்கு உதாரணம் அவரை, மா, வேம்பு, இதெல்லாம் ஆணிவேர் தொகுப்பு. சல்லிவேர் தொகுப்புக்கு நெல், புல், மொக்காச்சோளம். ஸோ அவரை, மா, வேம்பு, நெல் அப்படின்னு கொடுத்துட்டு இதில் வேறுபட்டது எது அப்படின்னு சொல்லிட்டு உங்களை வந்து கொஸ்டின் கேட்பாங்க. ஸோ பார்த்துங்க, இதில் வேறுபட்டது எது அப்படின்னா நெல். ஏன் அப்படின்னா நெல் வந்து சல்லிவேர் தொகுப்பு. அடுத்து பாருங்கள், மிகப்பெரிய இலை கொண்ட தாவரம் எது. ஸோ இது வந்து 6வது புத்தகத்தில் இப்படி கொடுத்துருக்காங்க, 11th 12th வேறு தாவரம் கொடுத்துருக்காங்க. ஸோ மிகப்பெரிய இலை கொண்ட தாவரம் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா விக்டோரியா அமசானிக்கா. ஸோ இது 3 மீட்டர் விட்டம் கொண்டது, 45 கிலோ வரைக்கும் எடை தாங்குமா. அடுத்து பாருங்கள், திறந்த விதை தாவரங்கள் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது, ஜிம்னோஸ்பெரும். மூடிய விதை தாவரம் எவ்வாறு அழைக்கப்படுகின்றது, ஆஞ்சியோஸ்பெரும். உலகின் மிக நீளமான நதி எது, நைல் நதி. இது எத்தனை கிலோமீட்டர் அப்படின்னா 6,650 கிலோமீட்டர்கள். இந்த நைல் நதி எங்கே பாயுது, இந்த நைல் நதியை எகிப்தின் நன்கொடை அப்படின்னு சொன்னது யார் அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்க நண்பர்களே. இந்தியாவின் மிக நீளமான நதி எது அப்படின்னா கங்கை. இந்த கங்கை வந்து எந்த வருடம் தேசிய நதியாக அறிவிக்கப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நம்ம கங்கை நதியுடைய நீளம் பார்த்தோம் அப்படின்னா 25 கிலோமீட்டர். அடுத்து பாருங்கள், அமேசான் மலைக்காடுகள் எங்கே உள்ளது. இது கேட்ட கொஸ்டின் இது நம்ம பிசி எக்ஸாமில், அமேசான் காடுகள் எங்கே இருக்குது அப்படின்னா தென் அமெரிக்காவில் காணப்படுது. அடுத்து பாருங்கள், உலகிற்கான ஆக்சிஜன் தேவையில் பாதி கொடுப்பது எது. உலகிற்கான ஆக்சிஜன் தேவையில் பாதியை கொடுக்கறது எது அப்படின்னா அமேசான். உலகின் நுரையீரல் என்று அழைக்கப்படுது எது அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். உலகின் பெருமருந்தகம் அப்படின்னு அழைக்கப்படுறது எது அப்படிங்கிறதையும் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நண்பர்களே. அடுத்த கொஸ்டின் பாருங்கள், உலக வாலிட நாள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. இந்த தினங்களை பொறுத்த வரைக்கும் ஸ்கூல் புக்கில் என்ன கேட்டிருக்காங்களோ கொடுத்துருக்காங்களோ அதுதான் கேட்பாங்க. ஸோ உலகின் வாலிட நாள் அக்டோபர் முதல் திங்கட்கிழமை. அடுத்து பாருங்கள் நண்பர்களே, நம்முடைய பயிற்சி மையத்தில் ஃபிங்கர் பிரிண்ட் எஸ்ஐக்கான ஆன்லைன் கிளாஸஸ் போயிட்டுருக்கு. இதோட ஃபீஸ் பார்த்தீங்க அப்படின்னா 5000 ரூபீஸ் உங்களுக்கு. இந்த நீங்கள் ஆன்லைன் கிளாஸ் ஜாயின் பண்ணிங்க அப்படின்னா உங்களுக்கு ஃப்ரீயாக மெட்டீரியல்ஸ் ப்ரொவைட் பண்ணிவிடுவோம், 100 டெஸ்ட்டு உங்களுக்கு ஃப்ரீயாக ப்ரொவைட் பண்ணிவிடுவோம்,
நம்முடைய ஆன்லைன் கிளாஸ் எப்போ ஸ்டார்ட் ஆகுது அப்படின்னா டிசம்பர் 15 ஆன்வர்ட்ஸ் உங்களுக்கு வந்து கிளாஸ் ஸ்டார்ட் ஆகுது த்ரூ கூகுள் மீட்டில் தான். ஸோ எவ்ரிடே ஈவினிங் 6 to 8 உங்களுக்கு வந்து கிளாஸ் வந்து கண்டக்ட் பண்ணுவோம். சப்போஸ் உங்களால் கிளாஸ் கண்டக்ட் பண்ண முடியல அப்படின்னா உங்களுக்கு அந்த கிளாஸ் ரெக்கார்டர் கிளாஸாக உங்களை டெலகிராம்லாம் அனுப்பிடுவோம் நண்பர்களே. ஸோ சூப்பராக இருக்கும் உங்களுக்கு கிளாஸு, உங்களுக்கு எல்லா சிலபஸும் கவர் பண்ணுவோம், டெஸ்ட்டு கண்டக்ட் பண்ணுவோம், உங்களுக்கு டிஸ்கஷன் பண்ணலாம், உங்களுக்கு டவுட்ஸ் கிளியர் பண்ணிக்கலாம். ஸோ லைவாக நீங்கள் வந்து உங்களுடைய கேள்வியில் கேட்டுக்கலாம். விருப்பமுள்ள நண்பர்கள் இந்த நண்பருக்கு தொடர்பு கொள்ளுங்கள். அடுத்து பாருங்கள், இந்தியாவின் மிகப்பெரிய பாலைவனம், இந்தியாவுடைய மிகப்பெரிய பாலைவனம் எது அப்படின்னா தார் பாலைவனம். அடுத்தது, வளரும் பருவநிலையில் அதிவேகமாக வளரும் தாவரம், வளர்கிற பருவநிலையில் அதிவேகமாக வளர்கிற தாவரம் எதுவும் பார்த்தீங்கன்னா மூங்கில். அடுத்து பாருங்கள், 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் பெண்குயின்கள் எங்கு பராமரிக்கப்படுகின்றது? 0 டிகிரி செல்சியஸ் வெப்பநிலையில் பெண்குயின்கள் எங்கே பராமரிக்கப்படுகிறது அப்படின்னா ஜூராங் பறவைகள் பூங்கா, ஜூராங் பறவைகள் பூங்கா. இந்த ஜூராங் பறவைகள் பூங்கா எங்கே இருக்குது அப்படின்னா சிங்கப்பூரில் இருக்குது. அடுத்து பாருங்கள், மீனோட சுவாச உறுப்பு எது? மீனோட சுவாச உறுப்பு செவுள். அடுத்தது, கோடைக்கால உருக்கத்திற்கு உதாரணம், சில உயிரினங்கள்லாம் சில குறிப்பிட்ட காலம் மட்டும் வெளியில் வந்துட்டு போவோம், சில காலங்களில் எங்கே இருக்குன்னே தெரியாது. அதேபோல் கோடை காலத்தில் உறக்கத்தில் இருக்கிறது நத்தை, குளிர்கால உறக்கத்திற்கு உதாரணம் ஆமை. அடுத்து பாருங்கள், பாலைவன கப்பல் என அழைக்கப்படுவது அப்படின்னா ஒட்டகம், இது எல்லாருக்குமே தெரியும். தனது வாழ்நாள் முழுவதும் நீரே அருந்தாத உயிரினம் கங்கார் எலி. தமிழ்நாட்டோட மாநில விலங்கு நீலகிரி வரையாடு, இந்த நீலகிரி வரையாடுடைய அறிவியல் பெயர் என்ன அப்படிங்கிறத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்து பாருங்கள், அதிக புரதம் உள்ள உணவு, எந்த உணவில் அதிகமாக புரதம் இருக்குது அப்படின்னா சோயா பீன்ஸ். அடுத்து பாருங்கள், வைட்டமின் குறைபாட்டால் ஏற்படும் நோய்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. வைட்டமின் ஏ குறைபாட்டினால மாலைக்கல் நோய் ஏற்படுது, வைட்டமின் பி குறைபாட்டினால பெரிபெரி நோய் ஏற்படுது, வைட்டமின் சி குறைபாட்டினால ஸ்கர்வி நோய் ஏற்படுது, வைட்டமின் டி குறைபாட்டினால ரிக்கெட்ஸ் ஏற்படுது, வைட்டமின் இ குறைபாட்டினால மலட்டுத்தன்மை ஏற்படுது, வைட்டமின் கே குறைபாட்டினால ரத்தம் முறையாமை ஏற்படுது. நண்பர்களே, நெல்லிக்கனியில் ஆரஞ்சு பழத்தை விட எத்தனை மடங்கு வைட்டமின் சி இருக்குது அப்படின்னா 20 மடங்கு காணப்படுகிறது. ஸோ இந்த 50 கேள்விகள் ரொம்ப ரொம்ப முக்கியமானது. 6ஆம் வகுப்பு முதல் பருவத்தில் எடுத்து பார்த்திங்க அப்படின்னா இந்த 50 கேள்வி தான் இடம்பெறும். உங்களுக்கு ஏதேனும் சந்தேகம் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணலாம். தொடர்ச்சியாக நம்முடைய யூடியூப் சேனலை ஃபாலோ பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். டெஸ்ட் பேஜில் ஜாயின் பண்ணுங்கள், ஆன்லைன் கிளாஸ் அட்டன் பண்ணுங்கள். ஃப்ரீயாக உங்களை வாட்ஸ்அப் குரூப் நம்ம வந்து டிஸ்கிரிப்ஷனில் கொடுத்துருக்கோம், யூஸ் பண்ணுங்கள் நண்பர்களே. உங்கள் அனைவருக்கும் வெற்றி வாழ்த்துக்கள்.